இதுவரை எதுவும் பண்ணாதவங்க கூட நான் இதை தான் பண்ணேன், இன்னொருத்தவங்க பண்ணதை கூட நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி பேர் போட்டுட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸ்டாலின் அவர்கள் வந்து, நான் அரசியலுக்கு எந்த இதுலயும் வரமாட்டேன், அப்பா பேரை வச்சுட்டு நான் வரமாட்டேன், ஃபேமிலி அரசியல் பண்ண மாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா ரெண்டு பேருமே இப்ப எங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர், இன்னொருத்தர் வந்து அதுக்கு அடுத்த லெவலுக்கே வந்துட்டாரு. ஒயின் ஷாப் நாங்க மூடிடுவோம் சொன்னாங்க. இப்ப உங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஏன் மூடல கேட்கறதே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட நோட்டான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் ஏன் வச்சிருக்காங்கன்னு அரசியல் இதுல தெரியாது. மத்த கண்ட்ரில நோட்டால வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ்க்கு மேல ஓட்டு விழுந்தா அந்த எலெக்ஷன்ல நின்னா யாருமே திரும்ப எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா, 99 பேர் ஓட்டு போடாம ஒரே ஒருத்தர் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாருன்னா அவர் தான் எலெக்ஷன்ல வின்னர் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த ரிஜெக்ஷனும் இல்ல. இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே அதை தான் வைக்கிறாங்க. நீட்டை ஒழிச்சிருவோம், நாங்க இன்னை வர ஒழிக்கல. ஆட்சி அடுத்து இன்னும் 2 வருஷத்துல மறுபடியும் அடுத்த எலெக்ஷன் வந்துடும் இல்லையா, அடுத்த எலெக்ஷனுக்கு தாரக மந்திரம் இதுதான், நாங்க ஒயின் ஷாப் சீக்கிரத்துல மூடிடுவோம். இப்போ நீங்க கடலுக்குள்ள பேன வைக்க போறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஐயா நம்ம ஊருக்குள்ள வச்சா யாரும் தடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன் ஊருக்குள்ள வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது நீடு இல்ல. நான் ஒரு இடத்தை நான் ஆக்கிரமிக்கிறேன், அந்த இடத்துல நான் என்னோட அடையாளத்தை ப்ரூவ் பண்றேங்கிறாங்க. மொத்தத்துல அவங்களுக்கு வந்து அவங்களோட அடையாளத்தை தான் ப்ரூவ் பண்ணணும். நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் வச்சேன், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடையாளத்தை ப்ரூவ் பண்ணணும். உங்க காசு வச்சுக்கிட்டீங்களா, மெரினா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு மாதிரி ஆகிட்டாங்க. இப்ப நம்ம போறதுக்கு இடம் இல்லாங்க. சோ இந்த மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸ் நம்மளோட சட்டத்துல இருக்கு. அதாவது சட்டமே வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் இம்ப்ரூவ் ஆகும்போது மாத்தணுங்கிறது தான் ரூல். நம்ம இதுல வந்து சட்ட புத்தகத்தை மாத்துறதே கிடையாது. அப்படி மாத்தாம இருக்கிறதுனால அந்த லூப் ஹோல் எல்லாம் வச்சு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்களை இன்னும் ஏமாத்திட்டே இருக்காங்க. அவங்க ஏமாத்தியே பழகிட்டாங்க, நம்மளும் ஏமாந்தே பழகிட்டோம்.